ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாக்கு பர்த்டேனால ஸோ ஒன் டே விளாக்காக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் டே விளாக்காக எடுத்தேன். ஸோ நான் 4 o'clock எழுந்துட்டு 12 o'clock கருவாக்கும் நான் விஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 4 o'clock எழுந்துட்டு கோலெல்லாம் போட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து பால்ட்டியே போடுறேன், ஏன்னா நான் எப்பயுமே போட மாட்டேன். என்றைக்கு அதுனா கருவாக்கு போட்டு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, நான் மட்டும்தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டேல எல்லாமே செய்யணும், சாப்பாடெலாம் பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே காலையில் எழுந்து எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா எப்பயுமே டிவி போட்டால் டோரா பார்த்துட்டே இருப்பாள், சுட்டி டிவி பார்த்துட்டே இருப்பாள். ஸோ அதனால கொஞ்சம் நான் வந்து போய் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு மார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜியும் அண்ட் வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இட்லி தான் காலைல சாப்பாடு. ஸோ தக்காளி சட்னி தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்றனால கருவா வந்து இது வந்து நான் யூடியூப்பை பார்த்து வச்சேன் தேங்காய் சட்னி. ஆனால் தேங்காய் இல்லாமலே சட்னி, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி விட இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பஜ்ஜியில் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாவை வந்து பாப்பா கூட்டி விடு அப்படின்னு சொன்னபோது பாப்பா வந்து செல்லு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. உங்கள் பாப்பாவும் இப்படி தான் பண்ணுவாங்களே, அதே பார்த்துட்டே இருந்தால் சாப்பிடுவா, இதுவே வெளியே வச்சு நம்ம விட்டோம்னா சாப்பிடவே மாட்டான். அதுக்கப்புறம் இங்கிட்ட சமைச்சிட்டு இருந்தாங்க. கருவா தான் சமைச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவா சமைக்கவே இல்லை, கேட்டால் நான் தான் சமைச்சேன் அப்படின்னு தலையாட்டினாங்க, வெளுத்துருவேன் அப்படின்னு. ஏ நான் சமைச்சோன்னு சொல்லுடி, சரி சொல்கிறேங்க அப்படின்னாங்க. ஆனால் செஞ்சது நான். இதுக்கப்புறம் என்ன போடுறது, இதுக்கப்புறம் என்ன போடுற, நீ போடவே வேணாம் கிளம்புன்னு சொல்லிட்டு நானே சமைச்சிட்டேன். ஸோ தண்ணி மட்டும் லைட்டாக குடிச்சு. ஸோ டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுனா சிக்கன் வறுவல் அண்ட் முட்டை, தயிர் பச்சடி, பிரியாணி அண்ட் வந்து ப்ரான் பொரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் நம்ம சரி வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, ஏன்னா கேக் நிறைய சாப்பிட்டனால எனக்கு திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் பாப்பாவுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடுவாள், உள்ளேக்கு உள்ள ஃப்ரூட் மிக்சர் தான், ஆனால் உள்ளேக்கு உள்ளது சாப்பிடவே மாட்டாள். ஸோ ஐஸ்கிரீம் மட்டும் அவங்க அப்பா எடுத்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. பிரியா என்ன சாப்பிட்டானா ஜிகர்தண்டா தான், நீ குடியில அப்படின்னா எனக்கு பிடிக்கல நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவளுமே சாப்பிடல, பாதையோடு ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் மோமோஸ், என்னென்னா பன்னீர் மோமோஸ் சூப்பராக இருந்துச்சு. அதையும் 3 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தூங்கியாச்சு. பாய்.